அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம விஜய் இன்ஃபோ சேனல். முதல்ல நாம் டிஸ்க்ளைமரை பார்த்துடலாம். நான் வந்து முறையாக அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ஆலோசகரோ மருத்துவரோ கிடையாது. இந்த வீடியோவில் கொடுக்கப்பட்டுள்ளதை நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுக்கு முன்னாடி முறையாக அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ஆலோசகரிடமோ மருத்துவரிடமோ ஆலோசனை எடுத்துட்டு அதுக்கப்புறமா ஃபாலோ பண்ணுங்கள். மேலும் விவரங்களுக்கு இந்த வீடியோவில் கொடுக்கப்பட்டுள்ள நம்பரை தொடர்பு கொள்ளலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி, நாங்கள் பொறியியல் பண்ணுவோம் சார். இப்போ புடலங்காய் பொறியியல் பண்ணலாம், அல்லது பீர்க்கங்காய் பொறியியல் பண்ணலாம். இதற்கு நாங்கள் எப்படி சமைப்பது? எல்லாமே நீராவின்னு சொல்லியாச்சு. நாங்கள் புடலங்காய்க்கு என்ன செய்வோம்? ஃபஸ்ட்டு வடச்சட்டியில் புடலங்காய் போட்டு நறுக்கி வச்சுக்கிட்டு வடச்சட்டியில் கொஞ்சம் தாளித்து பாசிப்பருப்பு கடலைப்பருப்பு அதெல்லாம் போட்டுட்டு இந்த புடலங்காய் அதில் போட்டு சிறிதளவு தண்ணீர் ஊற்றி மூடி வச்சுருவோம். இதானே? அப்படி செய்யக்கூடாது. இப்போ நீங்கள் பொறியியல் செய்வதற்கு வடச்சட்டியில் என்னென்ன வேலைகளை நீங்கள் செய்வீர்களோ அதெல்லாம் செஞ்சு முடிச்சிடணும். அந்த காயை மட்டும் எடுத்து நறுக்கி இட்லி பாத்திரத்தில் ஆவியில் வேக வச்சு இங்கே அடுப்புலேருந்து இறக்கி வச்சதுக்கப்புறம் அந்த ஆவியில் வெந்த அந்த புடலங்காயை எடுத்து ஒரு பரட்டு போட்டு ஒரு பரட்டு பரட்டி ஒரு கைப்பிடி ரெண்டு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவலை அள்ளி போட்டு இப்பொழுது நீங்கள் புடலங்காய் பொறியியல் சாப்பிட்டு பாருங்க. ஒரே ஆளுக்கே பத்தாது, ரைட்டுங்களா? அப்போ இப்பொழுது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உணவு முறைகளை மாற்ற 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 உங்களுடைய வீட்டில் காய்களும் கீரைகளும் மிக பிரதான உணவாக மாற ஆரம்பித்துவிடும். அப்போ உணவை மருந்தாக்கும் கலை என்பது மிக 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 எளிமையானது தான். மிகப்பெரிய வெட்டி முறிக்கிற வேலையெல்லாம் இல்லை. சமைக்கக்கூடிய முறைகளை மாற்றுங்கள். அந்த காய்களில் இருக்கக்கூடிய சுவைகளை அழிக்காதீர்கள். அந்த காய்களிலும் கீரைகளிலும் இருக்கக்கூடிய தாது உப்புக்களை அழிக்காதீர்கள். அப்போ சுவைகளையும் தாது உப்புக்களும் அழியாமல் இருக்க வேண்டுமென்றால் நீங்கள் அதனுடைய தன்மை மாறாமல் சமைத்தல்ங்கிற முறையில் சமைத்தால் மட்டும்தான் உங்கள் உடலில் இருக்கக்கூடிய குறைபாடுகளுக்கு இந்த காயில் இருக்கக்கூடிய உப்புக்கள், மெக்னீசியம் பற்றாக்குறை, துத்தநாகம் பற்றாக்குறை இருக்கு இல்லையா, ஒவ்வொரு பலவீனமும் உப்புக்களுடைய பற்றாக்குறை தான். அந்த உப்புக்களை இந்த காய்களிலும் கீரைகளில் இருக்கக்கூடிய உப்புக்கள் செய்து சமன் செய்து உங்கள் குறைபாடுகளை போக்க ஆரம்பிக்கும். முடியுமா முடியாதா? முடியும் இல்லைங்களா? இதுதான் அடிப்படை. அப்போ உணவை மருந்தாக்கும் கலை என்பது நீர் ஆவியில் வேக வைத்தல். கீரைகளை இதே வழிமுறையில் தான் சமைக்க வேண்டும். கடைசல் பண்ணுவதாக இருந்தாலும் சரி, இட்லி பாத்திரத்தில் ஆவியில் வேக வைத்தல். பொறியியல் செய்வதாக இருந்தாலும் சரி, இட்லி பாத்திரத்தில் ஆவியில் வேக வைத்தல். என கீரைகளை பொறுத்தளவில் அந்த கீரைகளில் இருக்கக்கூடிய பச்சையம் முழுமையாக அழிக்கப்படக்கூடாது, ரைட்டுங்களா? வேக வச்சு நாளைக்கு ஒரு முருங்கைக்கீரையை மட்டும் நீங்கள் பொறியியல் பண்ணி பாருங்கள். இத்தனை நாள் பண்ண பொறியியலுக்கும் இப்போ இந்த வழிமுறையில் செய்யக்கூடிய பொறியியலுக்கும் நீங்கள் வித்தியாசத்தை ஒரே நாளில் உணர்ந்துருவீங்க. சுவைகளையும் நீங்கள் உணர ஆரம்பிப்பீர்கள். இந்த சுவைதான் உடல் உறுப்புகளுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும். ஏனென்றால் இந்த சுவைகளை பிரிக்கக்கூடிய உறுப்பு எது? காய்களிலும் கீரைகளிலும் இருக்கக்கூடிய சுவைகளை பிரிப்பதற்கு உதவக்கூடிய உறுப்பு எது? நாக்கு. அப்போ இந்த மாதிரி உணவுகளை உங்களால் அதிகமாக என்ன செய்ய முடியாது? விழுங்க முடியாது. இப்போ நீங்கள் பல்லில் போட்டு சிறிதளவு என்ன செய்யணும்? அரைக்கப்பட வேண்டும். அப்போ வாய்ப்பகுதியில் இருக்கக்கூடிய மூன்று சுரப்பிகள், மூன்று இடத்துலேருந்து சுரக்கக்கூடிய உமிழ்நீர் சுரப்பிகள் சுரந்து அந்த காய்களிலும் கீரைகளின் மேலே செலுத்தி அந்த திடப்பொருளை திரவப்பொருளாக மாற்றி அதில் இருக்கக்கூடிய சுவைகள் சத்துக்கள் அனைத்தும் நாக்கின் வழியாக உட்கிரகிக்கப்பட்டு எந்தெந்த உறுப்புகளுக்கு என்னென்ன சத்துக்கள் செல்ல வேண்டும் என்று மூளை தீர்மானித்து அத்தனை சத்துக்களையும் அனைத்து உறுப்புகளுக்கும் சென்றடைந்து மீதி இருக்கக்கூடிய எஞ்சியுள்ள கழிவைத்தான் 25% தான் எங்கே அனுப்புவோம்? இறைப்பைக்கு அனுப்புவோம். அந்த 25% அது ப்ராசஸ் பண்ணி அது தேவையானதை எடுத்து மீதிய கழிவுகளாக வெளியேற்றுவோம். ஆனால் இன்றைக்கு நாம் என்ன செய்து கொண்டிருக்கின்றோம்? 75% வேலையே கொடுப்பது கிடையாது. 75% நடக்க வேண்டிய உறுப்புக்கு வேலை கொடுப்பது கிடையாது. எடுக்கிறோம் விழுங்குறோம், எடுக்கிறோம் விழுங்குறோம், அரைத்தல்ங்கிற வேலையே அங்கே இல்லையே. அப்போ ஒரு உணவை மருந்தாக்கும்னா இவ்வளவு கஷ்டப்பட்டு செய்ததை விட அதற்கடுத்து மருந்து ஆக்குவதற்கு ஒரு சின்ன சூட்சமம் இங்கே நடைபெற வேண்டும். உணவை எடு,
வாயில் போடு, உதட்டை மூடு, நொறுங்க தின்னு, கூழாக்கி விழுங்கிடு. இதுவே உணவை மருந்தாக்கும் கலையென படித்தவனுக்கும் பாமரனுக்கும் உறக்கச் சொல்லிக்கொடு. இதனால் செரிமான மண்டல காயம் எல்லாம் மாயம் செய்யும் வித்தைக்காரன் யார்? யார்? உணவை எடு, வாயில் போடு, உதட்டை மூடு, நொறுங்க தின்னு, கூழாக்கி விழுங்கிடு. இதுவே உணவை மருந்தாக்கும் கலையென படித்தவனுக்கும் பாமரனுக்கும் உறக்கச் சொல்லிக்கொடு. இதனால் செரிமான மண்டல காயம் எல்லாம் மாயம் செய்யும் வித்தைக்காரன் யார்? இவ்வளவு கஷ்டப்பட்டு செஞ்சதுக்கு அப்புறம் கடைசியா ஒரு ஃபைனல் டச் கொடுக்கணுமா இல்லையா? அவன் யார்? வித்தகன் யார்? யார்? உமிழ்நீர் என்றே உறக்கச் சொல். இந்த உமிழ்நீர் கலக்காத உணவு உங்கள் உடலினுடைய உறுப்புகளுக்கு பயன் தராது. அதனால சொல்லுவாங்க இல்லையா, உணவை குடி, நீரை உண்ணு. கேள்விப்பட்டிருக்குமா இல்லையா? எப்படி சார் உணவை போய் குடிக்கிறது? உணவே ஒரு திடப்பொருள், இந்த திடப்பொருளை போய் எப்படி குடிக்க சொல்றாங்க? எப்படி? எடுத்து வாயில போட்டு நல்லா அரைச்சு அதை கூழாக்கி திரவமாக்கி குடிச்சிரு. அத உணவை குடி, நீரை உண்ணு. நீரை எப்படி? இப்பதான் நீரைத்தான் சாப்பிடணும். எப்படி சாப்பிடுவது? வாயில வச்சு நல்லா ஒரு கொப்புளிச்சு மெதுவா விழுங்கணும். இதுதான் நீரை குடிக்கக்கூடிய முறை. நம்ம என்ன செய்யறோம்? இந்த திறந்த வாயை திறந்தோம்னா பல்லுல படாம குடிச்சிருவான். பல்லுல படாது, நாக்குல படாது, தொண்டையில படாது, நேராக இறைப்பையில விழுந்துடும். அப்போ நீங்க குடிக்கக்கூடிய தண்ணீரும், நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் குடிக்கக்கூடிய தண்ணீரும் செரிமானம் ஆகக்கூடிய ஒரு உணவு பொருள். அந்த தண்ணீரும் செரிமானம் ஆகி நல்ல சத்துக்களாக மாற்றம் பெற வேண்டும் என்றால் அந்த தண்ணீரில் உமிழ்நீர் கலக்க வேண்டும். உமிழ்நீர் கடக்காமல் குடிக்கின்ற நீரினால் உங்களுக்கு பற்றாக்குறை தான் ஏற்பட ஆரம்பிக்கும். அதான் முன்னோர்கள் சொன்னாங்க, உணவை குடி, நீரை உண்ணு. எவ்வளவு தெளிவா சொல்லி வச்சிருக்காங்க, நமக்கு அர்த்தம் தெரியாது. அப்போ இந்த விஷயத்தை ஒவ்வொருத்தவரும் கற்றுக்கொண்டால் ஒவ்வொருவரும் ஆரோக்கியமானவர்களே. அப்ப இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த குடும்பத்துக்கு தான், உங்களுக்கு மட்டும் கிடையாது. அப்ப ஒட்டு மொத்தமாக நீங்கள் மாற்றக்கூடிய, சமையல் அறையில் மாற்றக்கூடிய ஒரு சிறு விஷயம்தான் இந்த உணவை மருந்தாக்கும் கலை. செய்யலாமா செய்யக்கூடாதுங்களா? செய்யலாமா இல்லையா? ரைட். சரி, இந்த மாதிரி சமைச்சா எல்லாருக்கும் மருந்தா மாறிடுமா சார்னா, அதற்கடுத்து முக்கியமான ஒரு செயல், சமைப்பவருடைய மனநிலை முக்கியம், சமைப்பவருடைய உடல்நிலை முக்கியம், சமைக்கக்கூடிய இடம் எப்படிப்பட்ட இடமாக இருக்க வேண்டும் என்று தீர்மானிக்க வேண்டும். எந்த இடத்துல சமைக்க வேண்டும், சமைக்கும் பொழுது எந்த மனநிலையில் சமைக்க வேண்டும் என்பதை தீர்மானிச்சா மட்டும்தான் அந்த உணவு அவர்களுக்கு மருந்தாக மாற ஆரம்பிக்கும். அப்ப சமைக்கும் பொழுது எந்த மனநிலையில் சமைக்க வேண்டும்? பாசத்தோடு சமைப்பது நல்லதா, அன்போடு சமைப்பது நல்லதா? எதுல சமைப்பது? ஏன் பாசத்தோடு சமைச்சா? இப்ப உங்க வீட்டுக்காரர் மேல வைக்கிறது பாசமா அன்பா?